என்னடா கொரோனா சமயத்துல தாயம் விளையாடுறதுக்கு ஆள் இல்லையேன்னு பார்த்தேன். இப்ப என்னமோ புதுசா கொரோனாவால சிகப்பு ஆரஞ்சு பச்சைன்னு ஊரெல்லாம் பிரிச்சு விட்டுருக்காங்க. அம்மா அதை வச்சு ஒரு சின்ன காணொலி ஒன்று பண்ணியிருக்கோம். இதை அப்படியே பார்த்துட்டு உங்க கமெண்ட்களை கீழே தெரிவிச்சிருங்க. மறக்காம மங்குஸ் மேட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே வர பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஒளிப்பதிவாளர் சம்பத்குமார் ஆவுடன் உங்கள் சவுந்தரிசி. வாங்க வீடியோ பார்ப்போம். அப்புறம் நாராயணா, டேய் கூப்பிட்டு தலையா, ஒரு போன் பண்ணிருந்தா. பண்ணிக்கங்கண்ணே. நாராயணா, அமெரிக்கால முக்கிய அதிபருக்கு கொரோனா வந்துருச்சாமே. டேய் கோயம்புத்தூர்ல கொரோனா வந்தா பிடிக்க மாட்டாங்களா? இந்த டக்கால்ட்டி வெள்ளம் காட்டாத மூடிட்டு வேலையை போறா. ஹலோ, யாரு? தண்டாஜா. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. எம்எல்ஏ எம்எல்ஏ. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. இங்க நான் ஒரே பிஸி. அப்புறம் ஒரு 250 கொரோனா மாஸ்க்கை நான் டெல்லிக்கு சப்ளை பண்ணுறேன். ஆ இது விஷயமா நான் கலெக்டர்கிட்ட பேசுகிறேன். ஓ நாளைக்கு நான் டெல்லி கிளம்பி வரேன். ஆமாம் ஆமாம், ஹோம் மினிஸ்டர் பார்க்கதான். ஃப்ளைட் புக் பண்ணிடுங்க. ஆ ஸோ போன இடத்தான் நச்சின்னு நச்சிங்கிறானுங்க. ஏதோ அவன் பொண்ணுக்கு கொரோனாவா என்ன வந்து அட்டன் பண்ண சொல்றான். நம்ம என்ன எம்பிபிஎஸ்ஸா எஃப்ஆர்சிஎஸ்ஸா? அட இது பரவாயில்லப்பா, சோசியல் மேட்ரு பண்ணிக்கலாம். சிவியர் கேஸ்லாம் நம்ம கிட்ட வருது இல்லை. நம்ம என்ன டாக்டரா இல்லை ஆஸ்பத்திரியா? ஒரே குஷ்டமாப்பா. குஷ்டமா? ஆ இது ஒரே கஷ்டமாப்பா. போனோம் இருப்பிஞ்சி வருவா. நம்ம ஊருக்கு கொரோனா வந்து 2 நாள் ஆகுது. சிஎல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பொன்னு முருகன், thank you your honor, thank you. அண்ணன் தன்மான சிங்கம், சிந்தனை சிற்பி, சைனடு குப்பி, பார்த்தாலே ஜாண்டிஸ், நடந்தாலே ப்ளூ, பேச்சிலே கொரோனா, அண்ணன் குடிப்பதோ தெரீனா, நாங்கள் இருப்பதோ மெரீனா, மொத்தத்தில் போதி தர்மனின் தவ புதல்வன், COVID-19 ஒழிக்க வந்த பிரச்சார பீரங்கி அண்ணன் மங்குஸ் மண்டை அவர்களை பேச வரவேற்கிறோம். அண்ணன் வாங்க, ரொம்ப புகழ்றான், சமாளிப்போம். அண்ணன் கால் வலிக்கிட்டு உட்காந்துடுமா? நீ கம்மு நில்லு வா. சே, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எதிர்கட்சிக்காரன் பார்த்து கேட்குறேன், அரசியல் பண்றீங்களா, அராஜகம் பண்றீங்களா? என்னையா தப்பு பண்ண கட்சிக்காரன்? இல்லை என்ன தப்பு பண்ணான்? ஏதோ ஒரு ஒன்றுக்கு போகிறதுக்காக வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கான். 144 வார்னிங் பண்ணி அமுச்சு விட்ட வேண்டியதானே, அதுதானே என் உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு அவனை 50 ஆட்டோவில் வந்து தோதும் துவைச்சிருக்கீங்க. அட அது கூட பரவாயில்லையா, ஆம்புலன்ஸில் கொரோனா பேஷண்ட்டோட ஏற்றி அமுச்சு விட்டுன்னு பயமுறுத்திருக்கீங்க நீங்கள். அட பயமுறுத்தினா கூட பரவாயில்லப்பா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா பாவம் கேரம் போர்டு விளையாண்ட பையனை ஹெலிகாப்டர் விட்டு விரட்டி விட்டுருக்கீங்க. பாவம் அவன் என்ன ஓட்டம் ஓடி இருப்பான்? அன்றாயிரம் போட்டதுனால நான் எஸ்கேப் ஆயிருக்கான். என் பயம் உள்ள ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்று ஆயிருந்தா என்னையா பண்ணுறது? அவன் வானத்தை யார் காப்பாத்துறது, அந்த கருமத்தை யார் பார்க்கறது? சை அப்பளா, இவனா எங்கேயும் அம்மனை கொண்டு வர போய் அடிவாங்கி வந்துருப்பானாட்டையுது. இங்கே வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்து விட்றான் பாத்தியா? ஐயோ, இவனை வேற அசிங்கப்படுத்துறாருங்களே. இதே மாதிரி சம்பவம் பக்கத்து ஏரியாலையும் நடந்திருக்கு. அங்கேயும் பால் பாக்கெட்டு வாங்க ஒரு பையன் போயிருக்கான். ஆனால் அவங்க உங்களவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஏதோ பிள்ளைக்கு வலிக்க கூடாதுன்றதுக்காக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வீட்டுக்கு போடான்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்காங்க. அந்த நாகரிகம் கூட தெரியாது உங்களுக்கு, இறக்கம் இல்லையா உங்களுக்கு? அந்த பையன் என்ன வேகமா ஓடி இருப்பான்? வேண்டாம் வேண்டாம், அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே வர எங்களுக்கும் தெரியும், ஆனா நாங்க வரமாட்டோம். வர தெரியாது எங்களுக்கு. ஒன்றை ஒன்றை மட்டும் இறுதியாக எச்சரித்துக் கொள்கிறேன். ஏ சைனா மூக்கா, என் கட்சி தொண்டனின் சுண்டு விரலிலே ஒரு குண்டுமணி அளவு கொரோனா வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரனின் தலை தோரணம் கட்டி தொங்க விடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவன் எடுக்கிற முடிவு நம்மளை சாதகமா தான் இருக்கு. முடிஞ்சிச்சுப்பா, திரும்பவும் லாக்டவுன் போடுவியா? ஐயோ இல்லப்பா,
ஓடுவன்னு சொல்லிதான் பாரு, கொன்றுவன். சும்மா அப்படி கேக்குற மாதிரி கேப்போம், நீ இல்லைன்னு சொல்றப்ப ஒரு சந்தோஷம். ஐயா பா கரு இருக்கட்டும் பா கரியா. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்குமியா, நம்ம பிள்ளைங்களாம் ஏதோ கூட்டத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. நானும் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப ஆரம்பிச்சதியா குக்கோரானா, இன்னும் வியாதி கிட்ட பாடு இல்லை, டப்புன்னு லாக்டவுனை போட்டி இல்லை, அப்போ ஆரம்பிச்சதியா? வியாதி வந்துடுச்சு, நாம மாஸ்கை போட்டோம், வியாதி வரக்கூடாதுன்னு நாம மாஸ்கை போட்டோம். ஆனால் வெளியேந்து பார்க்குறவங்க அன்னைக்கு 2 பேரும் கூடன்னு பேசுனதையா தெரியும். என்னோட போகட்டும் சாமி, நீ வேறையா, நீ வேற வேற லெவல்யா. நீ நம்ம ஏரியால லாக்டவுனை போட்டா எல்லாம் வீட்டில் இருந்துப்பாங்கன்னு நினச்சோம். ஹெலிகாப்டர் விட்டோம், டான்ஸ் ஆட சொன்னோம், யாரும் கேட்கலையே. ஆனால் நீ அவங்க வண்டிக்கு பெயிண்ட் அடிச்ச பாரு, அப்போ மாற ஆரம்பிச்சது எல்லாம். பைக் எடுத்துட்டு வெளியில் சுற்றின பயலுகளாம் கையில் தாய கட்டியோட வீட்டில் கதையாக கிடக்குறாங்களாமே. கூட்டை விட்டு வெளியே வர்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை சாமி. கட்டை ஒருத்தது பஜ்ஜின்னு எல்லாம் ஒரே பிஸி. இதெல்லாம் யாரால? நம்மளாலையா? சைனாக்காரனாலையா? கொரோனா, அந்த சத்தம். கொரோனா உங்களுக்கு பயம், கொரோனா கை கழுவணும், கொரோனா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, கொரோனா தள்ளி நிக்கணும், கொரோனா 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 கொரோனா. நீயே நம்ம சனத்துக்காக கண்டுபிடிக்கல சார். உலகம் பூரா கொரோனா மருந்த நீ கொடுக்கணும், அப்பதான் நம்ம தமிழன இந்த உலகமே திரும்பி பார்க்கும். அந்த மருந்தை சாப்பிட்டு ஒவ்வொன்னா ஒவ்வொருத்தனா குணமாகணும். எங்க கொரோனா வந்தாலும் ஆம்புலன்ஸ் நம்ம புடிச்சிட்டு போதியா? அது மாறனியா? மாஸ்க் வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் தடுக்க முடியாதயா? ஓ கண்டுபிடிப்பாளா, தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாற போதியா? நாங்க நம்புறியா? நானும் நம்புறேன்பா. நீ என்ன உனக்காக லாக்டவுன் போட்ட? நம்ம ஜனத்துக்காக தானே போட்ட. கோயில் நீ கயா ஜி பசத்தை.